ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாதத்துக்கு தேவையான ஒரு ரெசிபி, சாதத்தோடு கலந்து சாப்பிட்ற மாதிரி தக்காளி பொறிச்ச தக்காளி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குறைஞ்ச டைமிங் தான் எடுத்துக்கும். இது வந்து ஒரு அவசரமான ஒரு சுச்சுவேஷனில் இது வந்து சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு வந்து நம்ம வெறும் தக்காளி வச்சு தான் செய்ய போகிறோம், வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே இல்லை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம், ஒரு 2 to 2.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ அடுப்பு சிம் பண்ணிடுங்க. நல்லா நான் வந்து இன்றைக்கி வந்து 5 பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள், இப்படி குப்பரை இப்படி வச்சிங்கன்னா, இப்படி வச்சுருங்க, ஒன்றையெல்லாம் இப்படி அடிச்சிடுங்க. இந்த தக்காளி இப்போ வந்து ஒன்றையெல்லாம் அடிச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த நம்ம போட்டிருக்க இது வந்து தக்காளி வந்து நம்ம ஊற்றிருக்க ஆயிலே நல்லா குக் ஆகி உடஞ்சிரும். அப்போ வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிவிட்டு உப்பு காரம் சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி உடையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 minutes கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்டதோட இப்போ அந்த தக்காளியோட தோல்லாம் நல்லா உறிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் இப்படி கரண்டி வச்சாலே நல்லா மசீர அளவுக்கு வந்திருக்கு. இது இன்னும் ஒரு 5 minutes நம்ம வச்சுட்டோன்னா நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு வந்துடும். இது இப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு 5 minutes நம்ம மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இப்போ இது வந்து இந்த தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா குத்தி விட்டுடுங்க. நல்லா மைய ஒரு மாதிரி மசிச்ச மாதிரி பண்ணிவிடுங்க, நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து நம்ம ஊற்றின ஆயிலே தான் எல்லாமே வெந்திருக்கு. எக்ஸ்ட்ரா தண்ணியோ வேறு எதுவுமே நம்ம சேர்த்தலை. நம்ம 2 spoon ஆயில் சேர்த்தனோ அதிலே தான் இந்த தக்காளி வெந்திருக்கு. நல்லா இப்போ மசிச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு காரம் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி நல்ல ஒரு இதாக இருக்குது. நம்ம தக்காளி வந்து முழு தக்காளி போட்ட மாதிரியே இல்லை, கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து 1 spoon மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு இப்போ மாற்றிடலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து உப்பு காரம்லாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி ஒரு தக்காளி ஊறுகாய் மாதிரி இருக்குது பார்க்க. பட் ஊறுகாய் வந்து நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட முடியாது. இதை வந்து நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு சூப்பராக இருக்கும். வெள்ளை சாதத்துக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். அதோட ஒரு வத்தலோ அப்பளமோ முட்டையோ ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்டாலே நல்ல ஒரு லஞ்சு சாப்பிட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும். வீட்டில் காய் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு தொக்கு மாதிரி இருக்குது பார்க்கவே. நல்ல ஒரு ஒயிட் ரைஸ்க்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இது. வேறு எதுவுமே தேட தேவையில்லை. இதை வந்து நீங்கள் வந்து பெரிய பாட்டிலில் வந்து செஞ்சு ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம தண்ணியோ மற்ற எதுவுமே ஆட் பண்ணல, எண்ணெயிலே தான் இந்த இதை வந்து வேக வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து சீக்கிரம் கெடவும் கெடாது. ஒரு அவசரமாக எங்கேயாவது இது பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் ஆக்கிட்டு இதை வந்து சாப்பிட்டு இதோட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வஜீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.